இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப அருமையான ஒரு கதை தான் பார்க்க போறோம். இந்த கதையை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். மாபெரும் சாம்ராஜ்யத்தின் மன்னர் ஒருவர் தன்னுடைய ரதத்தில் பவனி வரும் பொழுது உடனிருந்த மந்திரி கேட்டார், மன்னா, இந்த நாட்டு மக்களை கடுமையாக வேலை வாங்குகிறீர்கள். அவர்களும் சலிக்காமல் வேலை செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கூலியாக 2 செப்பு காசுகளும் 1 குவளை மதுவும் 1 கூடை சோறு மட்டும் தருகிறீர்களே, இது அநியாயமாக தெரியவில்லையா என்று கேட்டான். அப்போது மன்னரின் ரதத்துக்கு எதிரில் வந்து கொண்டிருந்த ஒரு வயோதிக முனிவர் மன்னரும் அவருடைய ஆட்களும் செல்வதற்கு வழிவிட்டு ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்றார். இதை பார்த்த மன்னர் தம்முடைய ரதத்தை நிறுத்திவிட்டு இறங்கி சென்று முனிவருடைய காலில் நெடுஞ்சான்கடையாக விழுந்து வணங்கினான். அவனுடைய தலை முனிவருடைய காலில் பட்டது. முனிவரும் தம்முடைய கைகளை உயர்த்தி மன்னனை ஆசீர்வதித்தார். இதை பார்த்து கொண்டிருந்த அமைச்சர் சங்கடப்பட்டார். ஒரு மண்டலாதிபதி ஒரு பரதேசியின் காலில் விழுவதா? அரசனுடைய பாரம்பரிய கௌரவம் என்னாகிறது என்கின்ற எண்ணம் அவரை அலைக்கழித்தது. அரண்மனைக்கு சென்றதும் அரசரிடம் தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்தினார் அந்த அமைச்சர். அந்த அமைச்சருடைய பேச்சை கேட்டு மன்னர் சிரித்தார். அமைச்சருடைய கேள்விக்கு பதிலளிக்காமல் ஒரு விசித்திர கட்டளையை பிறப்பித்தார். ஒரு ஆட்டுத்தலை, ஒரு புலித்தலை, ஒரு மனித தலை, 3 எனக்கு உடனே வேண்டும், ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே என்றார். மன்னரின் கட்டளை அமைச்சரை திகைக்க வைத்தது. இருந்தாலும் அரசனுடைய கட்டளையாயிற்று. எனவே அதனை நிறைவேற்ற ஏவலர்கள் உடனே நாலா பக்கமும் பறந்தனர். ஆட்டுத்தலை கிடைப்பதற்கு அதிக சிரமம் இருக்கவில்லை. ஓர் இறைச்சி கடையில் அது கிடைத்துவிட்டது. புலித்தலைக்கு அலைந்தனர். அதுவும் ஒரு வேட்டைக்காரனிடம் கிடைத்துவிட்டது. அன்றுதான் அவன் ஒரு புலியை வேட்டையாடியிருந்தான். அடுத்து மனித தலைக்கு எங்கே போவது? கடைசியில் சுடுகாட்டுக்கு சென்று ஒரு பிணத்தின் தலையை எடுத்து கொண்டு வந்து சேர்ந்தனர். 3 பார்த்த மன்னர் தன்னுடைய அமைச்சரிடம், இந்த 3 சந்தையில் கொண்டு போய் விற்றுவிட்டு வாருங்கள் என்றார். மன்னரின் கட்டளைப்படி சந்தைக்கு சென்றவன் அவைகளை விற்க திணறினான். ஆட்டுத்தலை அதிக சிரமம் இல்லாமல் விலை போனது. புலித்தலையை வாங்க ஆளே இல்லை. ஆனாலும் பலர் அதை வேடிக்கைதான் பார்த்தார்கள். கடைசியில் ஒரு வேட்டை பிரயாண பிரபு அதை வாங்கி தன்னுடைய வீட்டில் அலங்காரமாக மாட்டி வைக்க எடுத்து போனான். மீதமிருந்த மனித தலையை பார்த்த கூட்டம் அருவறுப்புடன் அரண்டு மிரண்டு அங்கிருந்து பின்வாங்கியது. 1 காசுக்கு கூட அதை யாரும் வாங்குவதற்கு முன்வரவில்லை. அரண்மனை திரும்பிய அமைச்சர் ஆட்டுத்தலை உடனே விலை போனதையும், புலித்தலை சற்று சிரமத்துடன் விலை போனதையும், மனித தலையை வாங்க ஆள் இல்லை என்பதையும் தெரிவித்தார். அப்படியானால் அதை யாருக்காவது இலவசமாக கொடுத்து விடுங்கள் என்றார் மன்னர். இலவசமாக கூட அதனை வாங்கி கொள்ள யாருமே முன்வரவில்லை. இப்போது மன்னர் கூறினார், பார்த்தீர்களா அமைச்சரே, மனிதனுடைய உயிர் போய்விட்டால் இந்த உடம்பு கால் காசு கூட பெறாது. இலவசமாக கூட இதனை யாரும் தொடமாட்டார்கள். இருந்தாலும் இந்த உடம்பு உயிர் உள்ள போது என்ன ஆட்டம் போடுகிறது? செத்த பிறகு நமக்கு மதிப்பில்லை என்பது நமக்கும் தெரியும். ஆனால் உடலில் உயிர் இருக்கும் போது தம்மிடம் எதுவும் இல்லை என்று உணர்ந்தவர்கள்தான் ஞானிகள். அத்தகைய ஞானிகளை விழுந்து வணங்குவதில் என்ன தவறு? அது தவிர நம்முடைய குடிமக்களில் பலர் உயிருடன் இருக்கும் போதே வயிற்றுக்காக மட்டும் வாழ்கிறார்கள். அவர்கள் ஒருபோதும் தலையில் இருக்கும் மூளையை உபயோகிப்பதே இல்லை. தலைவன் என்ன சொன்னாலும் அது சரியா தவறா என யோசிக்காமல் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றனர். அதனால் அவர்களுடைய தலை செத்தவனின் தலைக்கு சமம். 1 பைசாவுக்கு கூட விலை போகாத அந்த தலைக்கு 2 செப்பு காசுகளும் 1 குவளை மதுவும் 1 கூடை அன்னமும் தந்து வேலை வாங்குகிறேன். அவர்களும் அதை சந்தோஷமாக வாங்கி கொண்டு வேலை செய்கிறார்கள். வருங்காலத்தில் மன்னராட்சி முறை மாறினாலும் இந்த வழிமுறை மட்டும் மாறாமல் மக்களிடையே காலம் காலமாக தொடரும் என்று சொன்னார். மக்களை ஆள்பவர்களும் அவர்கள் வாழ்வதற்கு இந்த யுத்தியை பயன்படுத்துகிறார்கள். அந்த மந்திரியை பார்த்து மன்னர், உனக்கும் 2 செப்பு காசுகளும் 1 குவளை மதுவும் தரட்டுமா என்று கேட்டார். மந்திரி அங்கிருந்து தலை திரிக்க ஓட ஆரம்பித்தார். காலங்கள் உருண்டோடின. 2 செப்பு காசுகள் 200 ரூபாயாகவும், 1 குவளை மது 1 குவார்ட்டர் பாட்டிலாகவும், 1 கூடை சோறு 1 பிரியாணி பொட்டலமாகவும் மாறியது. கடைசியாக நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கன்பாசில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.